இறால் தொக்கு எப்படி பண்றதுன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை நம்ம இறால் வறுவல் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா இறால் வறுவல்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி, டாப்பிங்க்கு வந்து நம்ம மல்லித்தழை, அண்ட் தென் வந்து கருவேப்பிலை. இப்ப இந்த கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போதே யூஸ் பண்ண போறோம். இப்ப வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். வறுவல் செய்ய கடாயில ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கிளாசி லுக் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். இதுவும் நல்லா வளரணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போயிடுச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வளர்ந்துச்சுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல எங்களது பெஸ்ட் மசாலாவின் தயாரிப்பான தனியாத்தூள் மிளகாத்தூள் நம்ம இப்ப சேர்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த இறால் தொக்குக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதோடைய பச்சை வாசனை போற வரல நம்ம வதக்கணும். இது பச்சை வாசனை போன உடனே அப்படியே எண்ணெய் மேல அப்படியே கசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம பிரான் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரானை போட போறோம். இந்த இறால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ள பிரானு, அதனால இப்ப ஜென்ரலா வந்து இறால் வந்து வேகிறதுக்கு ஒரு 3-5 நிமிஷம் தான் ஆகும். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதுனால ஒரு நம்ம 5 மினிட்ஸ் எடுத்துப்போம். இதோட ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இப்ப பாருங்க, தொக்கு நல்லா கரெக்டா நமக்கு தயாராயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம சுருள விட்டோம்னா ஃப்ரையா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமானது. அந்த சாந்தோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிரான் இருந்தா கொஞ்சம் லைட்டா நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தெளிச்சுதான் இதை நம்ம வேக வச்சிருக்கோம். பாருங்க, நல்ல தொக்கு சூப்பரா தயாராயிடுச்சு. இதுல கருவேப்பிலை மல்லித்தழை நம்ம தூவ போறோம். அண்ட் தென் வந்து இதுல மெயினா நம்ம இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மிளகுத்தூள் சீரகத்தூள். பாருங்க, இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள். ஏன் இந்த மிளகுத்தூள் நம்ம சீரகத்தூள் சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த பிரான்ல வந்து அந்த வெயில் இருக்குன்ற மாதிரி நான் ஏற்கனவே நான் உள்ள ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அந்த வெயில வந்து நம்ம சரியா எடுக்காம நம்ம போட்டோம்னா வயிறு பொறுமுளை உண்டு பண்ணோம். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு தவறு ஏதாவது இருந்தா கூட அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கிறோம். இப்ப பாருங்க, இதுல நம்ம மல்லித்தழைய தூவி இறக்க போறோம். மல்லித்தழை அந்த கருவேப்பிலை. இப்ப சுவையான பிரான் தொக்கு தயார்.